விக்கி, நீங்கள் ஏன் கூடவே இருங்க. அந்த துரை இந்த லாட்ஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை மறுபடியும் நிறுத்த பாப்பா. மகா, அவன் இந்த தடவை ஏதாவது பண்ணட்டும், அதுக்கப்புறம் பாரு, அவனை சும்மாவே விட மாட்டேன். நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, ரிலாக்ஸா இரு. இந்த நேரத்துல கடங்காரங்க வேற போன் பண்றாங்க, இப்ப என்ன பண்றது? யார் விக்கி போன்ல? முக்கியமான பிசினஸ் கால், யூஎஸ்ல இருந்து வருது. இங்க டவர் இல்ல, நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. இதான் மகா ரூம், ஆனா உள்ள யாராவது இருப்பாங்க எதுவும் தெரியலையே. மகா மட்டும் இருந்தா எதுவும் பிரச்சனை இல்லை, எப்படியாச்சும் பேசி சமாளிச்சிடலாம். ஆனா இப்ப எப்படி உள்ள போறது? அத்தானே ஒண்ணும் புரியல. ஹலோ, ஹலோ, நிறுத்தாம நீ யார? என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வழி விடு. ஏங்க இவனை கல்யாணம் பண்ணாதீங்க, முதல்ல நிறுத்துங்க. இங்க பாரு, நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. மரியாதையே கதவை திறக்க போறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. நான் திறக்க மாட்டேன். நீங்க போங்க, நான் திறக்க மாட்டேன். நீ அங்க போங்க. கதவு தர. சொன்னா கேளுங்க. கதவு தர. மகா சொன்னா கேளுங்க. நீங்க வர, இவனை பல தடவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு, இவன் அடங்க மாட்டான். இவனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணணும் தான் காஞ்சிபுரத்துக்கே வந்து இங்க வந்து பிரச்சனை கொடுத்து. அதுவும் நாங்க தங்கி இருக்கிறது தெரிஞ்சு இந்த லாட்ஜ்லயே வந்து தங்கி இருக்கான். Thank you.
இன்னொரு தடவை யாராவது அவர் மேல கைய வச்சுங்க, மரியாதை கேட்டோம். நீ ஒரு பொண்ணு தானே, உன் ரூம்குள்ள ஒரு தத்து மீறி வந்து தப்பா நடக்க பார்த்தா என்ன பண்ணுவ? அதே தான் நானும் உன்கிட்ட திருப்பி கேக்குறேன். நீ ஒரு பொண்ணு தானே, ஒருத்தன் பாக்குற பார்வை வச்சே அவன் நல்லவனா கெட்டவனா சொல்லிடலாம். இவ்வளவு நாள் இவர்கிட்ட பழகியும் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அவர் உன்கிட்ட தப்பா நடக்க வரல, உன் வாழ்க்கை தப்பானவன் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு உன்னை பார்த்து பேசி புரிய வைக்க வந்திருக்காரு. ஏன் வாழ்க்கைய பத்தி கவலைப்பட இவன் யாரு? ஆயிரம் தடவை சொல்லிட்டேன், தப்போ சரியும் என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன், குறுக்க வராதுன்னு நான் சொல்ல சொல்ல கேட்காம உயிரை வாங்குறோம். இவனுக்கு பயந்து ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கு. இவன் பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க பயந்து ஓடணுமா? இதுக்கு மேலையும் இவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல இவனை விட்டு வைக்கவே கூடாது மக்கா. டேய், இன்னொரு வாட்டி கல்யாணத்தை நீ பாட்ட ட்ரை பண்ண உன்னை கொன்னே போட்டுரு. இந்த அவமானம் நமக்கு தேவையா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இதுக்கு மேல நீங்க அவங்க வழிக்கு போனீங்க, அது நல்லதுக்கு இல்ல. இவர் செஞ்சது தப்புதான், இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில வரைக்கும் பொறுத்துக்குங்க. பரிகாரம் முடியற வரைக்கும் உங்க திசைக்கு இவர் வரமாட்டாரு. அவர் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிவாம் விஜய். அழுகத நீ அழுகிற பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. நீங்க கண்மூடித்தனமா அந்த மகா மேல பைத்தியமா இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க யாருமே முக்கியமா தெரியலையா? அந்த மகாவை தவிர உங்களுக்கு யாருமே இந்த உலகத்துல முக்கியமா இல்லையா? நீங்க பேசாம அந்த மகா பின்னாடியே போயிடுங்க. இன்னமும் உங்க மனசுல அந்த மகா தான் இருக்காங்க. அவங்கள உங்களால மறக்கவே முடியாது. அத்தை சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். முடிவு பண்ணி வச்சிருந்தேன். எப்ப அவங்க மனசுல நான் இல்லையோ அப்பவே அந்த நினைப்பலாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்ப கூட அந்த அயோக்கியிட்ட இருந்து அவங்களை காப்பாத்தணும் தான் நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். அதுவும் கூட நம்ம தெரிஞ்ச பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுதான். மற்றபடி அவளை கல்யாணம் பண்ணுற எண்ணெல்லாம் எனக்கு துளி கூட கிடையாது. எப்போ நான் லவ் பண்ண விஷயத்த அவங்க அவமானம் நினச்சாங்களோ அப்போவே அவளை ஆசைப்பட்டது தப்புன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிச்சி, ஒரு பொண்ணை ஆசைப்படுற எந்த அம்சமும் என்கிட்ட இல்லை. அதனால்தான் நீ என்னை கட்டிக்கிறேன்னு கேட்டப்ப கூட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் வேணாம்னு சொன்னேன். யார் சொன்னது பொண்ணுங்க ஆசைப்படுற எந்த அம்சமும் உங்ககிட்ட கிடையாதுன்னு? உங்களை எவ்வளவு கேவலப்படுத்துற அந்த மகா இருந்தாலும் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனசை விட பெரிய விஷயம் இந்த உலகத்துல என்னங்க இருக்கு? கலரையும் காசையும் பார்க்காம மனசை மட்டும் பார்த்து காதலிக்கிற பொண்ணுங்க இன்னமும் இந்த உலகத்துல இருக்காங்க. உங்களுக்கு மகா எந்த அளவுக்கு சாமி மாதிரியோ எனக்கு நீங்க அப்படிதான். மகா நல்லா இருக்கணும், அவ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க அசிங்கப்பட்டு உங்க மரியாதையை எழுந்துட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது தப்பா? நீ தப்பு இல்ல, நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல. நான் மகாவை காப்பாத்தணும் தான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி கல்யாணம்னா நான் உன்னைத்தான் பண்ணுவேன். இது சத்தியம்.
என்னாச்சு விக்கி, அப்படி பாக்குறீங்க? வாவ், சூப்பர் மகா. பாக்க அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்க. காசுக்காக உன்னெல்லாம் தேவதனும் வாய்க்கு சமம் போய் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாம் என் நேரம். மகா, கிளம்பலாமா? மாங்கல்யம் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாமா, இங்கதான் இருக்கு. என்னம்மா? இல்லம்மா, நான் இங்கதான் வச்சேன். ஒரு மணி நேரத்தில் நேத்து ரூமுக்கு வந்து கலாட்டா பண்ணால அந்த கேப்ல கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தாலியை திருடிட்டு போயிருக்கான் அந்த பொறுக்கி. கரெக்ட் விக்கி, என்கிட்ட வரும்போது பேக் எல்லாம் எடுத்து அவன் மேல தூக்கி எறிஞ்சேன். அப்ப திருடி இருப்பான். அவனை சும்மா விட்டது தப்பா போச்சு. நாம கோவப்படுற நேரம் இது இல்லம்மா. நமக்கு இப்ப தேவை மாங்கல்யம். அது நம்ம கைக்கு கிடைக்கணும். அதனால நீயும் மாப்பிள்ளையும் அவன்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நான் அவன்கிட்ட பக்குவமா பேசி முதல்ல தாலிய வாங்குறேன். வாங்க. விஜி, யாரோ கதவை தட்டுறாங்க. தோர என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? திறக்க வேண்டியதானே. நிறுத்தணும். ஏங்க, உங்க ரூம்ல எது காணாம போனாலும் என் புள்ளதான் பொறுப்பா? இப்படி நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நேத்து ராத்திரியில இருந்து என் புள்ளைய வெளியில போக விடாம ரூம்லயே பூட்டி வச்சிருக்கேன். ரொம்ப நடிக்காதீங்க. நேத்து ராத்திரி அவன் என் ரூம்குள்ள வந்து கதவை பூட்டிட்டு என்ன காரியம் பண்ண பார்த்தானு தெரியுமா? புது பொண்ணு சண்டை நல்ல மாடு மாதிரி உடம்ப வளர்த்தா மட்டும் போதாது, கொஞ்சமாவது அறிவு வேணும். அஞ்சு அறிவு உள்ள மிருகம் கூட அடி வாங்கின இடத்துக்கு திரும்ப போகாது. ஆனா நீ திரும்ப திரும்ப அறிவு இல்லாம அந்த இடத்துக்கே போய்கிட்டு இருக்க. இங்க
நீங்க பாருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வெச்சுக்கங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. முதல்ல தாலிய குடுக்க சொல்லுங்க. டேய் புத்தி கெட்டவனே, எதை எதை செய்யணும்னு அறிவு கிடையாது? மாங்கல்யங்கிறது புனிதமானது, முதல்ல அதை எடுத்து திருப்பி கொடு. ஏ சத்தியமா நான் திருடல. உன்ன தவிர சந்தேகப்படுற மாதிரி வெளியாளுங்க யாருமே என் ரூம்குள்ள வரல. கன்ஃபார்மா தெரியும் நீ தான் எடுத்துப்பேன். மரியாதையே தாலிய திருப்பி கொடுறா. சத்தியமா நான் எடுக்கல மகா, என்னை நம்புங்க. தம்பி உன்னை கை எடுத்து கெஞ்சு கேக்குறப்பா, எங்க குடும்பத்தை ரொம்ப பாடா படுத்திட்ட. போதும்ப்பா போதும், எதுக்கு மேலையும் உன் டார்ச்சர் எங்களால தாங்க முடியாதுப்பா. முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கப்பா, உன் கால வேணாலும் நான் விழறேன். தயவு செஞ்சு தாலியை கொடுத்துருப்பா. அவகிட்ட எதுக்கு கெஞ்சுற? நீ தாலி எடுத்து வச்சுக்கிட்டா என் கல்யாணம் நின்றுன்னு பாக்குறியா? எப்படி நடக்குதுன்னு பாக்குறியா? மஞ்ச கைத்துல கட்டினாலும் தாலி தாலி தாண்டா. நீ வாமா, எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நீ பாரு. கந்திமா, சத்தியமா உங்க தாலியை நான் திருடல. கந்திமா நீ சொல்றது எதையுமே கேட்க நான் தயாரா இல்ல. நீ எப்படி சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்ல போற. மகாவை காப்பாத்த போனேன், அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தேன், விக்கி தப்பானவன், அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான், இதைய தானேப்பா திரும்ப திரும்ப சொல்ல போற. இதையெல்லாம் கேட்டு கேட்டு என் காதே புளிச்சிடுச்சு. அதனால இந்த பரிகாரம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு உன் வாய முடிக்கிட்டு சும்மா இரு. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ எதுவும் பேசாத. நான் அவ்வளவு சொல்லி சொல்லியும் நீ கேட்காம அந்த பிரச்சனைக்கு போனல. இருங்க வசிக்கிற உங்க ரெண்டு பேரையும் வாங்க. கடவுளே, இன்னும் கொஞ்ச நேரத்துல மகாவோட வாழ்க்கை வீணாக போகுது. இவ்வளவு பக்கத்துல இருந்த ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு காந்தி அம்மாவை என் பக்கத்தில் வச்சு என் கையையும் காலையும் கட்டி போட்டுட்டேன். ஓ சன்னதியில் ஓ கண்ணு முன்னாடி தப்பானவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அப்போ சாமிங்கிறதெல்லாம் சும்மாவா? மற்றவங்க சொல்கிற மாதிரி நீ வெறும் கல்லா? ஏன் அப்படி என்னை சோதிக்கிற? அத்தா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு புரியுதா. இதுக்கு மேல நம்ம கையில எதுவும் இல்ல, எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. கடவுள் மேல பாரத்தை போட்டு வாங்க, எல்லாம் அவர் பார்த்து பாரு. மாய முடிக்கிட்டு வரமாட்டேன். ஏண்டா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? பேசாம என் கூட வரியா இல்ல இப்படியே கண் காணாம தொலைஞ்சு போகவா? இப்படி பேசுற நிறுத்துறியா? சும்மா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு நீ இப்படி பேசுற கேட்டா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னா நான் சொல்றத மட்டும் கேளு, எனக்கு அது போதும். வா, ஏதாவது புலம்பிக்கிட்டு. என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. பத்து சார், என்னை மன்னிச்சுங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல. நீங்கள் தான் கடவுளை வந்து உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும். மாலை என்ன விலை? 100 ரூபா. இது கொடுங்க போதும். தம்பி, டேய் உன்னை நம்பி தானே விட்டு வந்த, இப்ப முடியாதுன்னு சொல்லி ஒதுங்க பாக்குற? இத பாரா, உன்னால முடியும், எப்படியாவது நீ முயற்சி பண்ணு. சரி அண்ணா வரண்டா, உன்னால முடியும், எப்படியாவது நீ முயற்சி பண்ணு, எப்படியாவது நீ முயற்சி பண்ணு. ஏ விக்கி, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காதுடா.
பாத்திரம் வேண்டாம், நீயா நானான்னு.